வாங்க இன்னைக்கு கேழ்வரகு இனிப்பு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மறக்காமல் கூற வீட்டு சமையல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இனிப்பு அடை செய்கிறதுக்கு வந்து வெல்லத்தை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ அரை கிலோ வெல்லத்துக்கு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்து நான் குக்கரில் வச்சுருக்கேன். இதுலேயும் வந்து ஏலக்காயை நுணுக்கி சேர்த்துக்கலாம். குக்கரில் வைக்கும்போது நம்ம வந்து வெல்லம் வந்து சீக்கிரம் அந்த மண்டை வெள்ளம் பார்த்திங்கன்னா சீக்கிரம் வந்து கரைப்படும். அதுக்காக தான் குக்கரில் வச்சு ஒன்று அல்லது 2 விசில் வச்சாவே போதும், சூப்பராக கரைஞ்சிரும். ஸோ வந்து வெள்ளம் கரையட்டும், நம்ம வந்து மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மாவு வந்து நான் கேழ்வரகு, வெறும் கேழ்வரகு மாவு தான் எடுத்துருக்கிறேன். கேழ்வரகு மாவு இல்லாட்டி நீங்கள் கம்பு மிக்ஸ் பண்ணி உள்ள அரைச்சி வச்சுருந்தாலும் சரி அப்படியும் எடுத்துக்கலாம். கேழ்வரகு பாதி, கம்பு மாவு பாதி, அப்படி நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வெறும் நான் கேழ்வரகு மாவு மட்டும்தான் எடுத்துருக்கிறேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேங்காயை நல்லா பொடி கீத்தா கீறி அதில் பொடி பொடி பல்லாக வந்து நான் இந்த மாதிரி தேங்காயை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி வந்து நம்ம அடையில் சேர்த்து செய்யும் போது, இந்த அடை வந்து சாப்பிடும்போது, இந்த தேங்காய் வந்து நல்லா கடிப்படும் போது ரொம்பவே அடை ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது கூடவே நான் வந்து முந்திரி பருப்பை பொடி பொடியாக வந்து இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். முந்திரி பருப்பு பதிலாக நீங்கள் வந்து நிலக்கடலை செய்திருந்தால் கூட அதையும் உடச்சி இந்த மாதிரி சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், அதுவும் சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போ மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்காமையும் செய்யலாம், பட் நெய் சேர்த்து செய்யும் போது வாசம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த தேங்காய் வந்து அங்கங்கே தெரியும். தேங்காயோட அளவு வந்து கம்மியாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம இன்னமும் கொஞ்சம் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, இன்னமும் என்னுடைய தேங்காய் இருந்தனால இன்னும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். இப்போ வெள்ளப்பாகு ரெடி ஆயிடுச்சு, நல்லா சூடாகவே இருக்குது. வெள்ளம் நல்லா கரைஞ்சால் போதும். 1/2 கிலோ வெள்ளத்துக்கு 1/2 லிட்டர் அளவு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா வந்து சூடாக இருக்கும் போதே இப்போ வந்து நம்ம மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த 2 கப் மாவுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம 1/4 கப்பு வெள்ளம் வந்து இந்த வெள்ளம் தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ வந்து டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு சுவை அதிகமாக இருக்குன்னா நம்ம 1 கப் வரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அளந்து வச்ச மாவு அளந்தோம்ல அதே மெஷர்மெண்ட் கப்பில் வந்து வெள்ளப்பாக நம்ம எடுத்துக்கலாம். ஒரு கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக இந்த அளவு நான் எடுத்துருக்கிறேன். இப்போ நல்ல பாகு வந்து சூடாக இருக்கும் போதே நம்ம மாவில் வந்து சேர்த்து நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது மாவு பார்த்திங்கன்னா ஒரு பாதி அளவு இங்கேயே மாவு வந்து வெந்துடும். அதுக்காக தான் நம்ம சூடாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறது. மீதம் உங்களுக்கு தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் நார்மல் வாட்டர் நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை தண்ணியோ அல்லது சுடு தண்ணியோ நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாகலே பார்த்தீங்கன்னா நல்லா மாவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுது. நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். நம்ம களிமண்ணெல்லாம் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பதத்தில் இருக்கணும் மாவு. கொஞ்சம் வந்து இழகாக இருந்தால் தான் வந்து மாவு வந்து ரொட்டி தட்ட முடியும், மாவு வந்து ரொட்டி தட்ட முடியும். இப்போ வந்து நார்மலாக நம்ம பச்சை தண்ணி தான் நம்ம சேர்த்துருக்கேன். சேர்த்து நம்ம கொஞ்சமாக தெளித்து நம்ம சேர்த்துக்கலாம். அளவுக்கு மாவு வந்து லூஸாக இருக்கணும்.
இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து ரொட்டி தட்டுறதுக்கு நல்லா வரும், ரொட்டியும் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊற வச்சு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் மாவு கொஞ்சம் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இந்த வெல்லமும் மாவுல எல்லாம் நல்லா சேர்ந்து நல்லா ஊறி வரும். ஒரு 10-லேருந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஓட ஊற வைக்கலாம், இல்லை நீங்கள் உடனே செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம். மாவு பதம் கரெக்டாக இருக்குது, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ தான் வந்து ரொட்டி தட்டை வரும். கொஞ்சம் நேரம் ஊறட்டும். ஊறினாவும் முன்ன கொஞ்சம் வந்து இறுக ஆரம்பிச்சிடும் மாவு. கொஞ்சம் நேரம் ஊறட்டும். கொஞ்சம் நேரம் மாவு ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு மாவு. இப்போ மேன் போய் நம்ம கொஞ்சம் தண்ணி தெளித்து நம்ம கொஞ்சம் மாவு வந்து பிணைஞ்சிட்டு நம்ம ரொட்டி தட்ட ஆரம்பிச்சிடலாம். ரொட்டி தட்டுறதுக்கு நினைக்கிங்க நான் வாழை இலை வந்து எடுத்துருக்கிறேன். வாழை இலை இருந்துச்சுன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொட்டி தட்டுறதுக்கு. அப்படி இல்லைன்னா நீங்கள் இனி பாலித்தீன் கவர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் இப்போ வந்து வாழை இலையில் வந்து நெய் தடவிருக்கேன். நெய் தடவிட்டு இப்போ வந்து நம்ம ரொட்டி தட்ட ஆரம்பிச்சிடலாம். இந்த அளவுக்கு உருண்டையாக மாவு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இப்போ ரொட்டி தட்டலாம். இப்போ தட்டும் போது கையில் இந்த மாதிரி தண்ணி நனைச்சிக்கலாம். பக்கத்து தண்ணி வச்சுட்டு கையில் வந்து தண்ணி தொட்டு தொட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டினா அழகாக மாவு வந்து தட்டை வரும். நம்ம வாழை இலையில் வந்து தட்டும் போது மாவு தொட்டி வந்து ரொம்ப மெல்லிசாக வரும். அதுக்காக தான் வந்து வாழை இலையில் வந்துச்சு தட்டினா ரொம்பவே தொட்டி வந்து நம்ம வந்து ரொம்ப சின்னதாக வரும், மெல்லிசாக தட்டலாம். இதே நம்ம டைரெக்டாக வந்து தோசைக்கல்லையும் நம்ம தட்டலாம். தோசைக்கல்லை வச்சு தட்டும் போது கொஞ்சம் திக்காக வரும், இந்த அளவுக்கு வராது. இந்த மாதிரி தண்ணி தொட்டு தொட்டு நம்ம வந்து தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் அளவு தண்ணி இருக்கணும், அப்போ தான் வந்து ரொட்டி வந்து ரொம்ப ட்ரை ஆகாமல் இருக்கும். இப்போ இதை வந்து தோசைக்கல்லை போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இலையோடு கொஞ்சம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாம். அப்போ தான் அது மேல் பக்கம் வந்து ரொம்ப வந்து ட்ரை ஆகாது, ட்ரை ஆகி வெள்ளையாக வரும் ரொட்டி, அந்த மாதிரி இருக்காது. இந்த மாதிரி மேலேயும் தண்ணியும் தெளிச்சிக்கலாம். கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், ரொம்ப ஹையில் இருந்தால் ரொட்டி வந்து கருகிடும் ஒரு பக்கம். அதனால் அடுப்பை வந்து சிம்லேயே வச்சு நம்ம ரொட்டியை வந்து பொறுமையாக தான் வேக வச்சு எடுக்கணும். இப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொட்டி வந்து ரொம்ப வர வரன்னு இல்லாமல் இருக்கும். அதுக்காக தான் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வேணான்னா அதோட நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெய் இல்லாமே ரொட்டி செய்யலாம். இந்த மாதிரி பொறுமையாக ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான கேழ்வரகு இனிப்பு அடை வந்து ரெடி ஆயிரும். அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். இந்த மாதிரி டைரக்டா நீங்க வந்து தோசைக்கல்லையும் தட்டி எடுக்கலாம். மேலே லைட்டாக தண்ணி இந்த மாதிரி தெளிச்சுட்டு மூடி வச்சு வேக வைக்கலாம். சூப்பராக வந்து கேழ்வரகு இனிப்பு அடை ரெடி ஆயிடுச்சு. இதை இனிப்பு அடைன்னு சொல்லலாம், இனிப்பு கேழ்வரகு ரொட்டின்னு கூட சொல்லலாம். வந்து ரெடி ஆயிடுச்சு.
நம்ம சாக்லேட் குக்கீஸ்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்துச்சுங்க. டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர டைமில் இந்த மாதிரி கேழ்வரகு அடை வந்து நீங்கள் செய்து கொடுக்கலாம். சாக்லேட் குக்கீஸ்லாம் வாங்கி கொடுத்து பழக்கிறத விட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு திணை வகைகளில் வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம ரொட்டி அடை செய்து கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பராக ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது போன்ற ரெசிபிஸ்லாம் வேணும் வச்சிங்கன்னா மறக்காமல் குறைவிட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.